இன்ஸ்டாங்கேஷன் கிளிக் வந்து எப்படி பார்க்கணும்னா நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் நடிச்சு இன்னைக்கு சோனியில் உள்ள டைரக்டாக ரிலீஸ் ஆயிருக்க சல்யூட் பார்த்து பார்த்தா வியூ பண்ண போகும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம். சல்யூட் இந்த பார்த்த பட்சம் ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்டரி மூவி தான் வந்து இது. மலையாள மூவிஸில் இந்த கிரைம் த்ரில்லர் ஜேர்னினாலே வந்து அவங்க எப்பயுமே அந்த வேற லெவலில் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்க அந்த ஆர்வத்தை தான் இந்த பார்த்து நான் போய் பார்த்தேன். இப்படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு பார்க்க ஆன்லைன் ஸ்டோ என்ன அப்படின்னு பார்த்துவோம். இந்த பார்த்தா ஆன்லைன் ஸ்டோ என்ன அப்படின்னா நம்ம டுல்கர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸாக வந்து இருக்காரு. கொலை நடக்குது, அந்த கொலைக்கு வந்து இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக ஒருத்தர் மேலே வந்து கேஸ் போட்டு உள்ள தள்ளி அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவாங்க. பட் இதெல்லாம் நம்ம துல்கர் சல்மானால் ஏற்றுக்க முடியல, அதனால ஒரு லாங் லீவ் வந்து ஏற்றுக்காரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே ஆளை போய் பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிற இந்த கேஸை மறியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நினச்சி அந்த கொலையாளி யார் எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்காது அப்படிங்கிறத இந்த பார்த்து ஆன்லைன் ஸ்டோயே. இப்போ நம்ம தொட்டிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் அந்த பயத்தில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா இந்த பார்த்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் சொல்லும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பார்த்து ஒரு பாசிட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே தான் நெகட்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளேங்க. பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணி சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. நம்ம வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத வேர்ட்லாம் வந்து கதை வந்து எதாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட்ஸை வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க பார்த்துக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ரிவ்யூ வந்து நான் ஸ்பாயில் பண்ணாமல் எடுக்க முடியுமாங்கிறதே வந்து கஷ்டம் தான். அந்த அளவுக்கு வந்து நிறையா வந்து ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுருந்தாங்க. பட் ஏன் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே நெகட்டிவாகவும் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்லோ பேஸ் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு தான் சொல்லும். இதனாலே ஒரு பயங்கரமான நெகட்டிவாக இந்த பார்த்து வந்து போயிடுச்சு. நிறைய இடங்களில் இந்த சீனில் வந்து இவ்வளோ வந்து ஜவ்வாட்டு இழுத்து கொண்டு போகணுங்கிற அவசியமே வந்து இல்லையே, கொஞ்சம் வந்து பூஸ்டப் பண்ணி கொண்டு போகலாமே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். இது கதை வந்து ஒரு ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளேவாக கொண்டு போயிருந்தாங்கன்னா சும்மா தாகமாக வந்து இருந்திருக்கும். பட் மலையாளம் சினிமா பற்றி நமக்கு நல்லாவே வந்து தெரியும், எந்த ஒரு கதையாக இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து நிறுத்தி நிதானமாக கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து டேக் ஆஃப் ஆவாங்க. பட் இந்த பாட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதே வந்து ஒரு ஸ்லோ பேஸோடு தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய இடங்களில் வந்து போர் வச்சுட்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா இந்த பார்த்தோம் டேரக்டோடைய அந்த டேரக்ஷன் அவரோட மேக்கிங் விதமே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். அவர் ஒவ்வொரு சீனையும் நான் அவங்க வந்து காட்சி போய் கூத்த விடும்னா அவ்வளோ வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். ஒவ்வொரு சீனையும் வந்து அவ்வளோ வந்து அப்சர்வ் பண்ணார், ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் யாரில் செல்வராக மாதிரிலாம் வந்து வச்சு கொண்டு போயிருந்தாங்க சில சீன்ஸ்க்குலாம். சொல்லலாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு யூனிக் வேவில் வந்து இந்த பார்த்து வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அவன் சொல்லும். தேர்ட் ஃபர்ஸ்ட் இந்த பார்த்து எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா துல்கர் சல்மான் அவங்களுடைய ஆக்டிங் எப்பயும் போலங்க வேக லெவலில் இருந்து நடிச்சு கொடுத்தாங்க. மலையாளம் ஆக்டர்ஸ் கிட்ட நம்ம சொல்லவே தேவைங்க, அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான நடிப்புங்கிறத எப்பயுமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஆக்டராக இருந்தாலும் சரி, அது ஒரு ரியலிஸ்டிக்கான நடிப்பாக கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எந்த ஒரு ஆச்சரியமே வந்து இல்லை. அதே மாதிரி தான் இந்த பார்த்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஆக்டிங்கை டீக்கு வந்து கொடுத்துருக்காப்ல. இந்த பார்த்து ஒரு சினிமாடகிராஃபி ஓகேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். குறை சொல்ல மாதிரிலாம் வந்து இல்லை. இப்போ இந்த பார்த்து நைட்டியை பார்க்கலாம். இந்த பார்த்து ஒரு டியூரேஷன் ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் வந்து இந்த படம் வருது. இதை வந்து இன்னுமே கூட கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வந்து கட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல ரொம்பவே அந்த ஜவ்வாட்டை வந்து இழுத்துட்டாங்க, ரொம்ப வந்து ஒரு லாகேஷான ஃபீல் வந்து வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். சில சீன்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டு இன்னுமே கூட வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஃபிலிமாக வந்து கூதுனா ஏதோ வந்து பார்க்க மாதிரி ஒன் செட்டிங்லேயே வந்து பாட்டு முடிக்க மாதிரி வந்துருக்கும். பட் இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் வந்து இருந்ததுனால எப்படா இந்த படம் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சில சீன்ஸ்லாம் நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே வந்து ஸ்லோ பேஸ்டாக வேறு படம் போகிறதுனால இந்த மொத்தம் இந்த சல்யூட் மூவி எப்படி இருந்துச்சு பண்ணிணா இந்த ஸ்லோ பேஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறத இந்த பார்த்தோடைய ஒரு நெகட்டிவ் அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்றபடி இந்த பார்த்து நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே வந்து இல்லை. மலையாள மூவிஸில் அவங்க எப்படி வந்து கொடுப்பாங்க அதே ஸ்டைலில் வேற மாதிரியான ஒரு பார்த்து வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்க்கறது வந்து சூப்பராக இருந்துச்சு. சல்யூட் பார்த்தா கண்டிப்பாக வந்து நம்பி பார்க்கலாம், உங்களை வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது. சோனி லீவில் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி பல லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பார்த்து ரேட்டிங் எல்லாம் கொடுப்பா அப்படின்னா 7.5 கொடுப்பேன். ஓகே, வியூ ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க.